வெல்கம் டு அக்காஸ் கிச்சன். நான் உங்கள் கல்பனா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பட்டர் பீன்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது நீலவாக்கில் நறுக்கின 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் கீறியது, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 கைப்பிடி புதினா இலை, பட்டர் பீன்ஸ் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு எடுத்திருக்கேன், 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் போட்டுக்கலாம். பாருங்கள், நெய் காஞ்சதும் கடல் பாசி, பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் இதை போட்டுக்கலாம். நல்லா பொரியுது. இந்த நேரம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு தக்காளியும் வெங்காயமும். இப்போ நம்ம அலசி வச்சுருக்க புதினா சேர்த்துக்கலாம். புதினாவோட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. போட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டபுள் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ டபுள் பீன்ஸை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஏற்கனவே வேக வச்சுருக்கேன், அதனால் இது ரொம்ப நேரம் வேகணும்ன்ற மசாலாவோட கலந்தாலே போதும். பாருங்கள், இது எண்ணெயோடு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலரி விட்டுக்கோங்க. இதில் அரிசி போட்டு கலரியாச்சு. இப்போ 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 விசில் விட்டு ஸ்டீமர் போடாமல் எடுத்து விட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், குக்கர் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 10 to 12 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரே விசில். பாருங்கள், 2 விசில் வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பொறுமையாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துருக்கோம். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சிம்பிளான வீடியோஸ் அண்ட் சூப்பரான வீடியோஸ் பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.